மௌனா, 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 என்ன உனக்கு? மௌனா, மௌனா, ஓ காட், மௌனா, மௌனா. பேரு பாயல். இவங்க பெங்களூர் நிமான்ஸ்ல டாக்டரா இருக்காங்க. நேத்து ட்ரெக்கிங்காக வந்திருக்காங்க. இவங்க ராத்திரியாயும் வீட்டுக்கு வரலன்னு இவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட்டில் போய் தேடும் போது தான் இவங்க பாடி கிடச்சிருக்கு. சார், இந்த மாதிரி பூலாம் இந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயும் கிடைக்காது சார். சார், இந்த பூவை சிவனுக்கு பூஜை பண்ணும்போது பயன்படுத்துவாங்க சார். இந்த மாதிரி பூவா? ஆமாம் சார். ஓ, எனக்கு அன்னைக்கு ட்ரெக்கிங் வந்த எல்லாரோட லிஸ்ட்டும் வேணும். அப்புறம் இந்த டவர் ரேஞ்சில் கிடைக்கிற எல்லா ஃபோன் நம்பர் லிஸ்ட்டும் ட்ரேஸ் பண்ணுங்கள். பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிட்டு எனக்கு சீக்கிரமாக ரிப்போர்ட் கொடுங்க. ஓகே சார். POP ரெடியா? ஆ, ரெடி ஆயிடுச்சு சார். எந்த எவிடன்ஸும் மிஸ் ஆக கூடாது. ஓகே சார். சார், 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 இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கல. கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். When we know, you know. சார், 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 ப்ளீஸ் சார், சார். ஸ்டாக் புரோக்கர் ரொமான்டிக் மூட்ல இருக்காரு. ஹனி பீஸ், ஒரு நல்ல மனத்தோட பூவை பார்த்தா சும்மா விடுமா? அதிசயமா என் டாக்டர் மேடம் எனக்காக டைம் ஒதுக்கி இருக்கும் போது நான் அதை வேஸ்ட் பண்ணலாமா? போதும் போதும், இப்படியே போச்சுன்னா திருச்சி போறதுக்கு ஈவினிங் ஆயிடும். சீக்கிரம் கிளம்பலாம். ஆரியன், என் லக்கேஜ் பேக் பண்ணி கொடுக்குறியா ப்ளீஸ்? நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னும் கல்யாணமும் ஆகல, குழந்தையும் இல்லை. அதுக்குள்ள இவ்வளோ பெரிய சூட் கேஸ். இனி கல்யாணம் ஆச்சுன்னா ஜீசஸ். சார், கொலை நடந்த ரெண்டு நாள் ஆச்சு. சாவுக்கான காரணம் தலையோட பின்பக்கத்தில் பலமான அடி விழுந்ததுனால நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஆசிட் ஊத்தி இருக்கிறதுனால உதடு முழுக்கவே எரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர்லையும் இதே பேட்டர்ன் தான் இருந்துச்சு. H2SO4ங்கிற கான்சன்ட்ரேட்டட் ஆசிடை பயன்படுத்தியிருக்கான். இது ப்ரிலிமினரி அப்சர்வேஷன். பாடி ஃப்ளூயிட் எக்ஸாமினேஷனை முடிச்சதுக்கு அப்புறம் தான் மற்ற ரிசல்ட்ஸை சொல்ல முடியும். H2SO4 ஆசிட். எஸ் சார், எல்லா இடத்துலையும் அவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடிய ஆசிட் இல்லை சார். அது ஆசிட் எதுக்கு வாய்கிட்ட மட்டும் போட்டிருக்கான்? இந்த சாடிஸ்ட் பிஹேவியருக்கு என்னென்ன காரணமெல்லாம் இருக்கும்? அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்பயுமே சொசைட்டியில் இருந்து தூரமாகவே இருப்பாங்க. ரொம்ப ஐசோலேட்டாக இருப்பாங்க. விபரீத சந்தோஷமாக இருக்கலாம். தே ஆர் அனேபிள் டு ஃபார்ம் க்ளோஸ் பாண்ட்ஸ். குடும்பத்தோட சுகம் கிடச்சிருக்கும். அப்பா அம்மாவுடைய அன்பு கிடச்சிருக்காது. சரியான வழிகாட்டுதல் இருக்காது. பழைய பகையாக இருக்கலாம். இல்லைனா தே மைட் பி என்ஜாய் தி கில்லிங் மூமெண்ட். சில பேர் வாழ்க்கையை வெறுத்திருப்பாங்க. சொசைட்டி ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். I wanted to know, what are the different types of mental sickness? So what extent can they go to? Violent psychopaths. They have a tendency to cause self-harm. Including violent crime and sexual violence. ஒரு வாட்டியும் அவங்க டார்கெட் அவங்க மேலேயே வந்துடும். இந்த சைக்கோக்கள் ஏமாத்துறதுல மாஸ்டர்ஸ்.
பொய் சொல்றதுல இல்லைங்க. இன்னொரு விதத்துல சொல்லலாம்னா, they are experts in manipulating people's emotions. And there is a very less chance that a psychopath might even be educated. Once the mind is disturbed, education ku thevena concentration avangala kudukka mudiyadhu. Nariya vidhamana psychongalukku avanga psycho natures treatment mudinjadhukku apparamo continue aagum. Newer messages illana killing patterns. In fact, mananoyaligal hospital la discharge ana list collect panni paarenga. என்னாச்சு? நத்திங். நீ போ, ரெடி ஆயிட்டு வா. இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவானது, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், இந்த சாவு பாய்சனஸ் மஷ்ரூம் சாப்பிட்டதுனால வந்திருக்கு. இன்னொன்று, தலையில் பலமாக அடி விழுந்து ரத்தம் அதிகமாக போனதுனால இறந்துருக்காங்க. இட் லுக்ஸ் வெரி வைலண்ட். கொன்னுட்டு அந்த கொடூர சாவை பார்த்து அந்த கில்லர் என்ஜாய் பண்ணியிருக்கான். இந்த இறப்பெல்லாம் இவ்வளோ வைலண்ட்டாக இருக்கிறதால அவன் சைக்கோ குள்ளர்னு உறுதியாக சொல்ல முடியும். சார், இந்த ஃப்ளவரை வச்சதையும் வாயில் ஆசிட் ஊற்றிருக்கிறதையும் பார்க்கும்போது அவன் நம்பிக்கையில் அதவனாக இருக்கணும். ஐயோ, ரமன் ராவ் சாரா, இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? நானே வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லியிருக்கேன். ஆரியன், ஆரியன் ரமன் ராவ் சார் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த போட்டோல ஃபுட் ஸ்டெப் டெப்த் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா? ஃபுட் ஸ்டெப் டெப்த் டிஃபரன்ஸ், அது பாயல் தாவும் இருக்கலாம். நோ நோ, அது என்ன ஆகுனா நார்மலி லெக் லென்த் டிஸ்கிரபன்சின்னு ஒன்று இருக்கு. அதனால இந்த ஃபுட் மார்க்கோட சிறப்பான டெப்த் விலை அதிக வாய்ப்பு இருக்கு. லெக் லென்த் டிஸ்கிரபன்சி அப்படின்னு என்ன சார்? சி பரத், நார்மலி என்ன ஆகுனா மனுஷனோட ரெண்டு கால்களும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபுட் ஸ்டெப் வைக்கும் போது நார்மலாக இருக்கும். சில பேருக்கு சமமாக இருக்காது. இந்த மாதிரி சமமாக இல்லாதப்போ கம்மியான லென்த் இருக்கிற கால்களுக்கு எக்ஸ்ட்ரா சோல் போட்டு ஷூ ரெடி பண்ணுவாங்க. அவங்க நடக்கும்போது அந்த கம்மி லென்த் இருக்கிற காலில் அதிக ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதனால அந்த ரெண்டு ஃபுட் ஸ்டெப்பில் ஒன்று மட்டும் அதிக டெப்த்தாக இருக்கும். ஓ சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சைக்கோ கில்லர் ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த கொலைகளை செஞ்சுட்டு இருக்கானோன்னு தோணுது. யாயா, சிம்பிள், அவன் அவங்களோட குறைகளை ஹாபிஸை வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். சார், இவன் லிஸ்ட்ல வேற யாரெல்லாம் இருப்பாங்க சார்? டைம் எவ்வளவு சீக்கிரமா போகுதுல, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக நான் இதே இடத்துல காத்துட்டு இருந்தேன். Thank you.
ஹலோ, கோல்டன் ஸ்டே ரிசார்ட்ல இருந்து கால் பண்றேன். இங்க ஒரு கொலை நடந்திருக்கு, இமிடியேட்டா நீங்க வாங்க சார். மர்டரா? ஆமா சார். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார். இங்க பாருங்க, எங்க டீம் அங்க வர்ற வரைக்கும் யாரும் ரிசார்ட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. மக்கள் ஊரு எல்லாம் சேஞ்ச் ஆனாலும் நேச்சர் மட்டும் அப்படியே இருக்குல்ல. ஃபோன் பண்ணது நீங்க தான். மர்டர் எங்க நடந்திருக்கு? அங்க சார். வந்து காட்டுங்க. பாயலோட போஸ்ட்மார்ட்டம் படி பார்த்தா கொலையாகிறதுக்கு வேற எந்த காரணமும் இல்லைன்னு புரியுது. தலையில் பலமாக அடி விழுந்து ரத்தம் அதிகமாக போய் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் H2SO4 ஆசிட் போட்டிருக்குது கன்ஃபார்ம். சார், அன்னைக்கு டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஆசிட் எல்லா இடத்துலையும் காமனாக கிடைக்கிறதில்ல. அப்படின்னா மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயே யாராவது இந்த கொலையை பண்ணுறாங்களா? இப்போ இங்கே இறந்த எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஆனால் ப்ரொஃபஷனல் ரைவல்ரி இருந்து ஏதாவது நடந்துருச்சுன்னா அதே ப்ரொஃபஷனை சேர்ந்தவங்க கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம என்கொயரி படி அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்கலை. எஸ் சார். பட் அவன் இந்த பூவை ஒரு க்ளூவாக வச்சுக்கிட்டு இருக்கான். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லா என்கொயரியும் பண்ணிட்டோம். பட் அந்த மாதிரி சஸ்பெக்ட் இங்கே யாருக்குமே கிடைக்கல. ஏன்னா பாயல் அப்புறம் ஹர்ஷவர்தன் ரெண்டு பேரும் ரொம்ப சாஃப்டானவங்க. பர்சனல் வெஞ்சர்ஸ்னால இப்படி ஒரு மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஹலோ பைரவ் சார், திருச்சியில இதே பட்டறல ஒரு கொலை நடந்திருக்கு. வாட்ஸ்அப்பிங் நீங்க உடனே திருச்சிக்கு போய் ஏதாவது டீடைல் கிடைக்கதா பாருங்க. சரி, இப்ப அதை தான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஐ வில் செக் இட் அவுட் சார். எஸ் கோ அஹெட். ஹி வில் பீ காட் வெரி சூன் சார். ஓகே. இங்க நம்ம வந்திருக்கவே கூடாது. அனாவசியமா இங்க வந்து தேவையில்லாத பிரச்சனையில மாட்டன மாதிரி ஆகுது. டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. போலீஸ் அவங்க இங்க வந்து என்ன என்கொயரி பண்றாங்கன்னு பாப்போம். மர்டர் கேஸ் என்கொயரி இருக்கு, ஸ்டேஷனுக்கு வாங்க. என்ன? கொலை கேஸ் என்கொயரி பண்ணனும், ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னேன். யாரு? வந்திருக்காங்க. பரத், சுமித்ரி, நீங்க ரெண்டு பேரும் ஸ்பாட் கிட்ட போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா பாருங்க. ஷூர் சார், நான் இன்டராகேட் பண்றேன். ஓகே சார். ஓகே சார், கம். ஐ திங்க் லோக்கல் போலீஸ்க்கு தேவை இருக்காது. யா, லெட்ஸ் சீ. இது நீங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஆமா சார், மர்டருக்கு சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இருக்கு. வாங்க, அங்க போய் நில்லுங்க. வணக்கம் சார். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுடுங்க சார். ரெண்டு வருஷமா அதே பீச் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க சார். நான் ஒன்றும் ஒன்று பிடிச்சி வைக்கலையா? எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு சார். அவர் டெத் பாய் சாக்லேட் கேட்டார், நான் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான் சார். ஆ, டெத் பாய் சாக்லேட்டா? பார்த்தீங்களா சார், உங்களை பார்த்தோன்னே உண்மை எப்படி வெளியே வருதுன்னு. இதுதான் உங்கள் கோட்வேர்டு சார். இல்லை எங்க, அது ஐஸ்கிரீம் பேருங்க. கொஞ்சம் சும்மா இருங்க, நீங்கள் போய் உட்காருங்க. நீ சொல்லு சார். அன்னைக்கு எப்பயும் போல எங்கள் ஹோட்டலில் என் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் கூப்பிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் கொடுத்தாரு. நான் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது சார். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு ஆர்டரும் வரலன்றதுக்காக ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்காக அவர்கிட்ட போனேன். பார்த்தா
அந்த சார் இறந்து கடந்தார் சார். நான் பயந்து போய் சுத்தி முத்திலும் பார்த்தேன் சார், யாருமே இல்லை சார். உடனே அங்கிருந்து ஓடி போய் எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொன்னேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நம்ம பீச்சில் நம்ம கஸ்டமரை தவிர வேற யாரும் உள்ள வர்றதுக்கு அனுமதி இல்லை சார். நம்மளது பிரைவேட் பீச் ஹோட்டல் சார். அதனால் நான் இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு போன போது சாரு ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன் சார். பார்க்க எப்படி இருந்தா? பார்க்கறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருப்பார் சார். ஆனால் முகம் பார்க்க முடியல சார். ஆனால் பார்க்கறதுக்கு ஜிம்பாடி மாதிரி மாடல் மாதிரி இருந்தார் சார். கூட வேற யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், அவர் மட்டும்தான் இருந்தார். நான் அவரை பார்க்கும்போது யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தார் சார். நான் அவர் பின்னாடி இருந்தனால முகத்தை என்னால் பார்க்க முடியல சார். இல்லை சார், நான் எதுவும் பார்க்கல. ப்ரைவேட் பீச்சுன்னு சொல்கிறேன், ஜனங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதில் யாரும் பார்க்கலன்னா எப்படி சார்? அது என்னன்னா, இப்போ சொல்ல போறியா இல்லை உதச்சு உள்ள போடவா? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அன்னைக்கு பீச் பக்கமே போகல சார். ஏன்? அது எக்ஸாம் டைமில் சார். அதனால் நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் ரூம்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் சார். சொல்லுங்க, டாக்டர் ரமன் ராவை பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல. ஷுவரா? ஆமாம். அது எப்படிங்க, ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறோன்னு சொல்கிறீங்க? ப்ரைவேட் பீச்சில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ குறைஞ்ச ஜனங்க இருக்கும் போது பார்க்க வேலைன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், நாங்கள் எதுவும் அப்சர்வ் பண்ணல. ஓ, அப்சர்வ் பண்ணல. ஓகே, யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி பொறுமையாக கேட்க தெரியாது, உண்மையை சொல்லுங்க. இல்லை சார். பார்க்கலையா? உங்கள் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, கூப்பிடும் போதெல்லாம் வரணும். ஓகே சார். ஓகே சார். பரத், மைத்ரி. எஸ் சார். அந்த பையன் ஆரியன் இருக்கான்ல, அவனை பற்றின பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு தெரியணும். நீ எதுக்காக போலீஸ் கிட்ட போய் சொன்ன? நீ ரமன் ராவ் கிட்ட பேசுறத நானே பார்த்திருக்கேன். பார்த்திருந்தா நீ ஏன் சைலண்டா இருந்த? பார்த்திருந்தா ஏன் சொல்லலன்னு 100 கேள்வி கேக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ள தலையே சுத்துது. நானும் அதுக்காக தான் சொல்லல. ஆனா உனக்கும் ரமன் ராவுக்கும் சம்பந்தமே இல்லையே, நீ என்ன பேசுன? ஜஸ்ட் கேஷுவல் டாக் தான். அதை நீ போலீஸ் கிட்டயே சொல்லியிருந்திருக்கலாம்ல. இங்கே பாரு, திருச்சி வந்திருக்கோம், இங்கே கோஸ்டல் ஃபுட் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும், இதுலேருந்து வெளியே வரலாம். ஓகே சார். கொலையெல்லாம் ரொம்ப வினோதமாக நடக்குது, ஒவ்வொரு கொலையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கான். ஒருத்தரை பாய்சனஸ் மஷ்ரூமை சாப்பிட வச்சு கொண்டு இருக்கான், இன்னொருத்தரை ஃபாரஸ்டில் கொலை பண்ணியிருக்கான், இப்போ என்னடானா ஹனிபியை வாயில் போட்டு கொலை பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது கில்லர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி யார் கையிலயும் மாட்ட கூடாதுன்னு பிரில்லியன்ட்டா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது சார். உண்மைதான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு நியூஸ்ல இருக்கணும்னு ஆசை, பிரேக்கிங் நியூஸ்ல இருக்கணும்னு, எல்லாரும் அவனை பத்தி பேசிட்டே இருக்கணும்னு அவனுக்கு ஆசை. அதனாலதான் அவன் ஹனிபி யூஸ் பண்ணிருக்கான். ரொம்ப தெளிவா யோசிச்சிருக்கான். ரிப்போர்ட் படி ஸ்ட்ரிங்ஸ்னால முகம்லாம் ஸ்வெல்லிங் ஆகி இம்மிடியட்டா ஹார்ட் அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆண்ட் அங்கே திரும்பவும் பூ வச்சிருக்கான். இங்கே ஓரமாக நிறுத்துங்க. எஸ் சார். என்ன இதெல்லாம்?
டாக்டர் கிட்ட குழந்தைய கூட்டு போறதை விட்டு ஏன் இதெல்லாம் பண்றீங்க? ஐயோ, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டு வந்துட்டேன் சார். என் பொண்ணுக்கு சரியாகலன்னு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு சாக்லேட் எது சாப்பிட்டாலும் இப்படி தான் பண்றா. இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஸ்வீட் குடுக்காதன்னு சொல்லிருந்தாரு. குடுக்காம இருந்தா சரியா இருந்தா, ஆனா இப்ப மறுபடியும் சாப்பாடு எல்லாம் ஒண்ணுல. ஏய், அப்படி அடிச்சா குழந்தைக்கு சரியாயிடுமா? முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போங்க. எந்த வியாதி எங்க குணமாகுமோ அங்கதான் குணமாகும். எங்க நம்பிக்கையில குறுக்க வராதீங்க சார். இவங்களுக்கு காயத்தை விட மூட நம்பிக்கை தான் அதிகமா இருக்கு. நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. வாங்க சார். இல்ல, இவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் பயப்படாதம்மா, ஒன்னாக சீக்கிரமா ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. என் குழந்தை இப்படி தவிக்கிறத பார்க்க முடியல. ஒரு நரபலி கொடு. என்ன நரபலி எல்லாம் சொல்றான்? எல்லாம் சரியாயிடும், அதான் பரிகாரம். டாக்டர் ரமணமூர்த்தி, டாக்டர் ஹர்ஷவர்தன், டாக்டர் பாயல், மூணு பேரும் வெவ்வேறு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்காங்க. இவங்க மூணு பேருக்கும் என்ன லிங்க் இருக்கும்? இருந்தாலும் மூணு பேரும் டாக்டர்ஸ் தான் டார்கெட் ஆயிருக்காங்க. டாக்டர் ரமணமூர்த்திக்கும் டாக்டர் பாயலுக்கும் முன்னாடி அறிமுகம் இருக்கு. ஆனால் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ப்ரொஃபஷனலாக மட்டும் இருந்ததா இல்லை வெளியிலையும் இருந்ததான்னு தெரியல. ஏன்னா டாக்டர் ரமணமூர்த்தி சாரோட ஒய்ஃப் இல்லை, இறந்துட்டாங்க. ஒரு புள்ள இருக்கான். அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. ஒருவேளை இந்த மூணு டாக்டர்ஸும் ஒரே ஆப்ரேஷனில் இன்வால்வ் ஆகி ஏதாவது தப்பு நடந்திருக்குமா? இந்த டாக்டர்ஸ்னால ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா? ஹலோ பரத். அதான் அந்த மூணு டாக்டர்ஸ், ஹர்ஷவர்தன், பாயல், ரமணமூர்த்தி. அந்த மூணு பேரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி உடனே சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஒரு வருஷத்துல அவங்க பண்ண மேஜர் ஆபரேஷன்ஸ், அதே மாதிரி ஆபரேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் நடந்து இறந்தவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், எஸ்பெஷலி கிரிமினல் பேக்ரவுண்ட். ஓகே சார். இங்க இறந்தவங்களை யாரையும் சரியா பார்க்கல, பட் டாக்டர் ரமணமூர்த்தி மட்டும் சார் ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தத பார்த்தேன் சார். அவனாதான் இருக்கணும். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக கொலை பண்ணுற சைக்கோ கில்லர் அவ்வளோ சீக்கிரமாக யார் கண்ணிலையும் பட மாட்டான். அப்படின்னா டாக்டர் ரமணமூர்த்தி பீச்சுக்கு வர்றது, டாக்டர் பாயல் ட்ரக்கிங் போகிறது, டாக்டர் ஹர்ஷவர்தனுக்கு மஷ்ரூம் பிடிக்குன்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். ஏற்கனவே நம்ம மக்கள் சோஷியல் மீடியாவில் உட்காந்தது நின்னது எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அவையே ஸ்டாக் பண்ணியிருக்க கூடாது. பாசிபிள். ஐ திங்க் இந்த சைக்கோ கில்லருக்கு வாழ்க்கையில் கசப்பான சம்பவம் ஏதோ நடந்திருக்கு. அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாமல் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஹி இஸ் லைக்கிங் திஸ் சாடிஸ்டிக் ப்ளஷர். ஹி வாண்ட்ஸ் மோர். அதோட அவனை யாராலும் பிடிக்க முடியலங்கிற விஷயம் அவனுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குது. அவனை அதிக கொலைகளை செய்ய வைக்குது. ஐ ஷுட் ட்ராக் இன் டவுன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆமா எனக்கு நாளைக்கே வேணும். மத்தியானம் அனுப்புனா பெட்டர். ஓகே, எஸ் எஸ். ஏ நம்பருக்கு அனுப்புங்க. அப்புறம் ஃபாரன்சிக் லேப் போயிட்டு எனக்கு மெயில் பண்ணுங்க. சாயங்காலத்துக்குள்ளே எனக்கு அது வேணும். அவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்க முடியாது. டெக்னிக்கல் விஷயத்தில் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வாட் இஸ் திஸ் மோனா? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை. இந்த சந்தோஷத்துக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மௌனா, என்ன புதுசா பேசிட்டு இருக்க? ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு. போலீஸ்க்கு எந்த கேஸ் தான் இம்பார்ட்டன்ட் இல்ல? டாக்டருக்கு இந்த ஆபரேஷன் மேஜரா இருக்காது. எல்லாருக்கும் அவங்களோட கேஸ் இம்பார்ட்டன்ட்டா தான் இருக்கும். அவங்களோட வேலை இம்பார்ட்டன்ட் தான்.
எனக்கு வீட்ல உட்கார்ந்து உட்கார்ந்து போர் அடிக்குது. இங்க பாரு, உனக்கு அவ்வளவு போர் அடிச்சா புதுசா ஏதாவது கத்துக்கோ. கீப் யுவர்செல்ஃப் ஆக்குபைட், பீ பிஸி. என்ன நீ பிஸி ஆக்கிக்கோன்னு சொல்றியே தவிர நான் உனக்காக நேரத்தை ஒதுக்குறேன்னு சொல்லவே மாட்டறிய பைர. நீ பாய் ஃப்ரெண்டா இருக்கும் போதே நல்லா இருந்தது. யூ ஆர் அ குட் பாய் ஃப்ரெண்ட், நாட் அ குட் ஹஸ்பண்ட். அட்லீஸ்ட் ஷாப்பிங் ஆவது கூட்டிட்டு போலாம்ல, அங்கேயும் கூட்டிட்டு போக மாட்ற. ஷாப்பிங் ஒரு பெரிய விஷயமா மௌனா? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணு, போர் அடிச்சா அவங்களை கூட்டிட்டு ஷாப்பிங் போ. என் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நான் குடும்பம் நடத்தவா? ஏய், உன்ன காதலிச்சு வீட்டுல எல்லாக்கிட்டு சண்டை போட்டுட்டு உனக்காக நான் வந்தோம் பாரு. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி, உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ், நீயே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. மௌனா, மௌனா, I'm really sorry. Stop I didn't mean it. Stop it. மௌனா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. Stop it. எல்லாரும் புரிய வைக்கிறவங்க தான், புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யாருமே இல்லை. இந்த நினைவுகள் கண்ணீர் மாதிரியே அடிச்சுட்டு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன். ஐ ரியலி ஹோப் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வேல்யூ நீ கண்டிப்பா புரிஞ்சுக்குவ. மௌனா ப்ளீஸ், ஏன் என்னமோ பேசிட்டு இருக்க? மௌனா, மௌனா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ சார், டாக்டர் ரமன் ராவ் அப்புறம் பேகு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? சார், டாக்டர் ரமன் ராவ் ரொம்ப நல்லவர், ஆனா அந்த பையனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். அவங்க அப்பாவும் பையனும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அப்புறம் அந்த பையனுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்ல வேற யாராவது இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தா சார். அது உங்க தெரியிறது ஆரியன் வீடுதானே? ஆமா மேடம். அந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அவர் எப்பவுமே பிஸியா இருப்பாரு மேடம். அவரை பார்க்கறதே அதிசயம் மேடம். அவர் ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அவர் கூட ஒரு லேடி இருக்காங்க மேடம், அவங்கள பத்தி எனக்கு பெருசா தெரியாது. யார் அந்த லேடி? மோஸ்ட்லி அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சார், நீங்க சொன்ன மாதிரி பேகு அப்புறம் ரமன் சார் பத்தி விசாரிச்சப்போ அவங்கள பத்தி பாசிட்டிவான ஒபினியன்ஸ் தான் இருந்தது சார். அண்ட் ஆரியன் கூட ரொம்ப நல்ல டைப்னு தான் சொல்றாங்க. அப்புறம் நான் ரமன் ராவ பத்தி விசாரிச்சேன், அவர் புள்ள அவர் மேல ரொம்ப பொசசிவா இருந்தாராம் சார். அடிக்கடி உங்க வீட்டுக்கு ஒரு லேடி வந்துட்டு போறதா அக்கம் பக்கத்துல சொன்னாங்க சார். பட் அந்த லேடி யாருன்னு யாருக்கும் தெரியல சார். சரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது செக் பண்ணீங்களா? எஸ் சார், செக் பண்ணோம். பட் அந்த லேடிய பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். சார், டாக்டர் ஹர்ஷவர்தன் அப்புறம் ரமன் ராவ் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோ 30-35 வரைக்கும் இருக்கு. அதுல மெடிக்கல் கேம்ப் போட்டோஸே ஒரு 20 இருக்கும் சார். ஓ, இவங்க இவ்வளவு மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா சார். இங்க பாருங்க, டாக்டர் ஹர்ஷவர்தன் இறந்த இடத்துல டைகர் கிடைச்சிருக்கு. இப்போ டைகரை பற்றி யோசிக்கணும்னா அது ஒன்று ஜூவில் இருக்கும், இல்லை காட்டில் இருக்கும். வாயல் மாடரான இடத்துல ஒரு சங்கு இருக்குது. சங்கு ஜென்ரலாக பீச்சில் தான் கிடைக்கும். பீச்சில் ரமன் ராவ் இறந்த இடத்துல கிளாஸ் இருக்குது. அப்படின்னா அடுத்த கொலை? சார், கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். இன்ஃபேக்ட் கில்லர் வந்து விக்டிம்ஸோட வீக்னஸ் அண்ட் ஹேபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு கொலை பண்ணிகிட்ருக்கான். கொலை நடந்த இடம் எல்லாமே ரிமோட் லொக்கேஷன்ஸ். அங்கே எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ், எவிடன்ஸ், ஃபுட்டேஜஸ் எதுவுமே இல்லை. இறந்தவங்கெல்லாம் டாக்டர்ஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ரைவல்ரி ஆகட்டும், எதிரிகளாகட்டும், அப்புறம் ஃபேமிலியில் பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. அதோட இது வரைக்கும் நடந்த இன்வெஸ்டிகேஷன் பிரகாரம் பார்த்தா கில்லருக்கு இந்த லெக் லென்த் டிஸ்கிரபன்சியை தவிர கில்லரை பற்றி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மக்கிட்ட இல்லை. ஹீ இஸ் ட்ரைங் டு ஆக்ட் ஸ்மார்ட். இன்ஃபேக்ட் அவன் ஏதோ கான்ட்ராக்ட் கில்லரை யூஸ் பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு தோணுது. வி ஆர் ட்ராக்கிங் ஆல் அவைலபிள் எவிடன்ஸஸ். அப்புறம் இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் பண்ணும் சார். இந்த கேஸ்னால ப்ரெஷர் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து ப்ரெஷர் அதிகமாக சார். ஆக்சுவலி இது ஏதோ ஒரு மெடிக்கல் கேம்பில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது நடந்ததுக்கப்புறம் தான் சார் எல்லாமே நடந்துட்டுருக்கு. காரணம்லாம் சொல்லாதீங்க பைரவ், நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த கேஸ் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். சார், கார்ல பியர் பாட்டில்ஸ்லாம் இருக்கு சார். ஓ, குடிக்கலன்னு போய் வேற சொல்றீங்களா சார்? குடிச்சிட்டுலாம் வரல சார். நீங்க குடிச்சிருக்க மாதிரி தான் காட்டுது. நீங்க ஏதோ ஒரு டப்பா மிஷின் வச்சு பாத்துக்கலாம். நானே சார் குடிக்கலாம். அங்க குடிக்கல. அங்க என்னன்னு போய் பாருங்க கோபா. ஓகே சார். சும்மா காரணலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க தப்பு பண்ணீங்க சார். கூப்பிடுறேன் சார். இங்க பாருங்க சார்.
என்னாச்சுங்க சார்? புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப குடிச்சிருக்காங்க சார். செக் பண்ணா மீட்டர் ரீடிங் காட்டுது. நாங்கள் குடிக்கல குடிக்கலன்றாங்க சார். யூ நீட் மை சப்போர்ட் தர்? இல்லை சார், ஐ கேன் ஹேண்டில் இட். சரி, சொல்லி அனுப்புங்க சார். ஒரு தப்பு ஓ மேல இல்ல. முதல்ல இந்த பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறது நிப்பாட்டு, அப்பதான் நீ சரியாவ. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. மௌனா சார், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ். மௌனா, மௌனா. Hi, baby. Hey, hi. How was your day? Good. Coffee? என்னது? Oh, marriage invitation. யார்து? கலிக்கோடது. Friends and colleagues, எப்போ கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது? நீ எம்டி கம்ப்ளீட் பண்ணு. மற்றவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகாத. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இருக்க போறது நீயும் நானும். அவங்க இல்லை, 20s இது, திரும்ப வராது. என்ஜாய் பண்ணுற டைமில் எங்கேஜ் ஆகணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் கூட என்ஜாய் பண்ணலாம்ல. ம், இங்கே வா, உக்காரு. ம், யக்கீரா, நான் எப்பவும் என்னை விட நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நான் நினச்ச மாதிரி சில வேலைகளை செஞ்சு முடிக்கணும். இருந்தாலும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு? நீ தான் வேலைக்கு போறல, நானும் வேலைக்கு போறேன். வேலையில் இருக்கணுன்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கின்றது இல்ல. அதுவும் கல்யாணங்கிறது வேலையை நம்பி ஒண்ணும் இல்ல. இந்த சொசைட்டிக்காக கல்யாணம் பண்றது எப்படி இருக்கும் தெரியுமா? சுடுகாடு காலியா இருக்குன்னு செத்த மாதிரி இருக்கும். நீ எப்பதான் ரெடியாவ? ஐ மீன் மென்டலி எப்ப ரெடியாவ? ஒரு 6 மாசம், 1 வருஷம், இன்னும் எவ்வளோ நாள்? உனக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு அனாதை இல்லை, அதனால தான் எனக்கு இப்படி தோணுது. ஹே, நானும் அப்படி தானே. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னும் 3 மாசத்துல என் பர்த்டே வரப்போகுது. பர்த்டேனா நம்ம சாவ ஒவ்வொரு வருஷம் நெருங்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும் அத்தனை வருஷம் உன் கூடவே இருக்கேன். ப்ராமிஸ். ஹாப்பியா? ஆ, சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். பயங்கரமான சைக்கோ கில்லர் மனுஷனோட உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் 3 பேரை ரொம்ப வினோதமா கொலை பண்ணிருக்கான். இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, கொலையான 3 பேரும் டாக்டர்ஸ். அவனோட கொடூர மனசு எப்படி இருக்குன்னா, கொலை பண்ணி வாயில ஆசிட் ஊத்தி அவன் எவ்வளவு கொடூரமானவனு காட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் காவல்துறை கடமைகளை மறந்து உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதனால அந்த சைக்கோ கில்லருடைய அட்டகாசம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இதனால இன்னும் எத்தனை கொலைகள் நடக்குமோன்னு தெரியல. இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம். ஹலோ ஹலோ அகீரா, என்னம்மா போலீஸ் கிட்ட போயிருக்க? யாரு? நீ
யாருக்கு பயந்து ப்ரொடெக்ஷன் தேடி போயிருக்கியோ அவன் தாண்டினா. இங்க பாரு, குறுக்கு வழியில வந்தவனா, என் வழியில குறுக்க வந்தா யாரையும் விட மாட்டேன். இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்த, இப்ப எதுக்காக வந்திருக்க? பேசாம திரும்ப போயிட்டேன். சார், நான் அன்னைக்கு திருச்சி போயிட்டு வரும்போது அங்கே ஏதோ ஒரு சாமிஜி நரபலியை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கா. இவர் அந்த லிங்க பூவை அங்கே பார்த்துருக்காரு. சொல்லுங்க சார. அதான் நம்ம அன்னைக்கு மணப்பாறையிலேருந்து வரும்போது ஒரு சாமியாரை பார்த்தோம்ல சார், அவர் அதான் அன்னைக்கு ஏதோ நரபலி கொடு, அங்கே பக்கத்தில் ஒரு லிங்க பூ இருந்தது, எல்லாம் சரியாயிடும், அதுவே பரிகாரம். நானும் அது ஏதோ பூஜைக்குன்னு நினச்சி அமைதியாக விட்டேன் சார். சரி, இப்போ என்ன பண்ணலான்றீங்க சார்? அந்த சாமியார் ஒரு வாட்டி ஸ்டேஷனுக்கு வர வச்சு விசாரிச்சா இந்த கேஸை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் சார். சார், உங்க ஆளுங்களை எல்லாம் வெளியே இருக்க சொல்லுங்க, உள்ள வந்தா உதச்சு உள்ள போட்டுரும். சார், இவர் பாப்புலரான சாமியார், கொஞ்சம் பார்த்து பாருங்க சார். என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. நான் ஒரு தூய்மையான பிரம்மச்சாரி. விஷயத்துக்கு வாங்க. நரபலின்னு சொல்லிட்டு இருந்தல, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? எந்த நரபலி? என்னைக்கு மயகா நல்ல பேய் ஓட்டிட்டு இருந்தல நீ? நான் எல்லா பக்கமும் மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன். ஏதாவது சொன்னா? இல்ல சார், எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். அன்னைக்கு நடந்ததை பத்தி கரெக்டா சொன்னீங்களா? அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் இருக்கு சார், அதை காட்டினா ஏதாவது ஞாபகம் வரலாம். காட்டுங்க. ஓ, அன்னைக்கு அந்த அம்மா பேய் ஓட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. என்குவரின்ற பேர்ல அராஸ் பண்ண வந்தா கேஸ் போட்டுருவேன். பரத் சார், லத்திக்கு மிளகா தூள் போட்டு ரெடி பண்ணி வைங்க. என்ன மிரட்டுறீங்களா சார்? இவனுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா சீக்கிரம் வாயை திறந்துடுவான். எலக்ட்ரிக் ஷாக்கா சார்? எதுவும் வேண்டாம் சார், எல்லாமே நான் சொல்லிட்டுறேன் சார். ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக பில்டப் அது இதுன்னு கொடுத்துட்ருக்கேன் சார். அன்னைக்கு ஏதோ மிஸ் ஆகி நரபலின்னு சொல்லிட்டேன் சார். எனக்கு தெரிஞ்சது மூணே மூணு பலி, ஒன்று கெடா பலி, கோழி பலி, பாகுபலி சார். தயவு செஞ்சு நான் விட்டுருங்க சார், தெரியாமல் எறும்பு தூக்கி உள்ள விட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது சார் என் கதை. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் அனுப்புங்க. சி, இந்த ஃபோட்டோலலாம் காமனாக இருக்கிறது டாக்டர் ஹர்ஷவர்தன், டாக்டர் ரமன் ராவ், அவங்க ரெண்டு பேர் கூட டாக்டர் பாயல், ஜோசப் இருக்கார். ஆமாம் சார். பட் இப்போ ஹர்ஷவர்தன் ஆகட்டும், ரமன் ராவ் ஆகட்டும், பாயல் ஆகட்டும், ஸோ மேபி த நெக்ஸ்ட் டார்கெட் ஜோசப். ஓகே பரத் சார், நமக்கு அன்னைக்கு எவிடன்ஸ் கிடைச்சதுல அதை எடுத்துட்டு வாங்க. சரி. ஜோசப்க்கு இமீடியட்டா போன் பண்ணி எங்க இருக்காருன்னு விசாரிங்க. எஸ் சார். சார், கால் கனெக்ட் ஆகல. கேப்டன், கேப்டன். ஓகே சார். சார், இது பிளெயின் கிளாஸ் சார், இதே வச்சிருப்பா. ஜஸ்ட் அ கிளாஸ் சார். டீ சார். சார், அங்க பாருங்க சார். சார், ஸ்கல் பிக்சர் சார். சீக்கிரம் ஜோசப்போட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. செக் பண்ணுங்க சார், செக் பண்ணுங்க சார். அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. We have to search, we have to be close. பாதியாக எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டேடா? நீ வரப்போ
நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கேன்டா, நானே கூப்பிடுறேன். சார், அந்த ஸ்கல்ப்சர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? We have to find it. பரத் சார், ஜோசப்போட இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணுங்க, அவன் அக்கௌண்ட்டுக்குள்ள போங்க. ஓகே. ஜஸ்ட் இஃப் யூ ஃபைண்ட் பிக்சர்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், ஸ்கேரி பார்ட்டிஸ் இல்லைனா மாஸ்க்ஸ் அண்ட் ஸ்கல் இமேஜ் ஏதாவது கிடைக்குதா பாருங்க. ஓகே சார். சார், பார்ட்டியை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, ஆனால் அதில் ஒரு பேய் முகமூடி அப்புறம் ட்ரிங்க்ஸ் போட்டோ இருக்குது, அதுவும் அமெரிக்காவில். திஸ் இஸ் ஹாலோவீன் பார்ட்டி. ஓ, ஹாலோவீன் பார்ட்டி. இந்த வருஷம் ஏதாவது ஹாலோவீன் பார்ட்டி இருக்கா? கொஞ்சம் செக் பண்ணுங்க. எஸ் சார். சார், இது இன்றைக்கி நடக்குது சார். ஒன்று பண்ணுங்க, இமிடியேட்டாக ஜோசஃபோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க, அப்புறம் வீட்டுக்கிட்ட யாராவது ஒருத்தர் அனுப்புங்க. டாக்டர் ஜோசப் சென்னை வந்து ரெண்டு நாள் ஆகுது சார், ஆனால் அவர் மொபைல் நம்பர் டீஆக்டிவேட் ஆகி ரொம்ப நாள் ஆகுது சார். ஹாலோவீன் பார்ட்டி பெங்களூர்ல ரெண்டு மூணு இடத்துல நடக்குது சார். மூணு பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போலாம். ஓகே சார். யாருக்கு ஜோசப் கிடைச்சாலும் ஃபோன் பண்ணுங்க. We are come to that place. Sure, sir. Let's go. Yes, sir. What do you think? Excuse me. Can the cocktail for the girl? Okay. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. எமர்ஜென்சி, கொஞ்சம் பேசுற வாங்க சார். வாட் ஹேப்பன் மேடம்? உங்க ஃப்ரெண்ட் பைரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் சார். சார், டாக்டர் ஜோசப் சார் கடிச்சிட்டார் சார். ஓ குட், கீப் ஹிம் இன் எ சேஃப் பிளேஸ். ஏய் சியர்ஸ். ஏய் என்னடா இது? வாட்ஸ் ஹேப்பனிங்? வாங்க சார் சொல்றோம். மேடம் வாட் ஹேப்பன் இப்போவாது சொல்லுங்க. ஏய் சார் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீங்க உட்காருங்க. ஓ மை காட் ப்ளீஸ். ஏய் அந்த ஃபிகர் சம்மியா இருக்கு. இதை நான் விட மாட்டேன். சார் வர வரைக்கும் கொஞ்சம் பேஷன்ஸோட இருங்க சார். சரி, அவர் வரட்டும், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? சார் ஆர்டர் போட்டிருக்காரு, அவர் வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. அந்த போலீஸ் எல்லாம் பசல்ஸ் மாதிரி, புரிஞ்சிக்கிறதே கஷ்டம். பட் என்ன பண்றது, வேற வழி இல்ல. அட்லீஸ்ட் ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ் வேண்டாம். சார், ஜோசப் எங்க இருந்தீங்க? உங்க போன் நம்பர் டீஆக்டிவேட் ஆயிருக்கு, அப்புறம் எப்படி உங்களை ரீச் பண்ண முடியும்? நான் புது சிம் வாங்கியிருக்கேன். என்ன என்ன நடக்குது, வாட்ஸ்அப் பண்ணீங்க? யுஎஸ்ல இருந்து எப்போ வந்தீங்க? 2 டேஸ் ஆச்சு. லிசன் கேர்ஃபுல்லி, உங்களை இப்ப சடனா தேடி வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற த்ரெட்ல இருந்து உங்களை காப்பாத்த வந்திருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்காங்க. டாக்டர் பாயல், டாக்டர் ஹர்ஷவர்தன், டாக்டர் ரமன் ராவ், இவங்க எல்லாரும் மர்டர் ஆயிட்டாங்க. வாட்? பட் அவன் டாக்டர்ஸ் மட்டும்தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். டோன்ட் பேனிக், பயப்படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எதுவும் ஆகோட மாட்டோம். ஆனால் ஒன்று, தனியாக நீங்கள் எங்கேயும் போகாதீங்க. அந்த கில்லர் டாக்டர்ஸ் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து இண்டிவிஜுவலாக டார்கெட் பண்ணுறான்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அவன் என்ன எதுக்காக டார்கெட் பண்ணணும்? அது நீங்கள் தான் சொல்லணும். வாட்? வாட் யூ மீன்? லுக், ஐ எம் சாரி, பட் what I mean to say is something very fishy is going on here. Oh, இப்ப நான் என்ன பண்ணனும்? உங்களுக்கு கொலையானவங்கள நல்லா தெரிஞ்சவங்க யாரு? ரமன் ராவ் மட்டும்தான், மத்தவங்க எல்லாம் ஹாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தான். Excuse me sir, drink? No thanks. Okay.
நீங்க எல்லாரும் ஒண்ணா எங்காவது சேர்ந்திருக்கீங்களா? இல்ல, நீங்க ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு பாயல பத்தி தெரிஞ்சது. எனக்கு ஆக்சுவலி சோஷியல் மீடியால சில போட்டோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரமணராவுக்கு ஹர்ஷவர்தனுக்கு பாயலுக்கு இருக்கிற கனெக்ஷன் பத்தி தெரிய வந்துச்சு. இது கேம்ப் போட்டோ. இது மாதிரி நிறைய கேம்ப் நான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எந்த ஒரு கேம்ப்லேயும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஆனால் இந்த கேம்ப் போட்டோவில் இன்னொருத்த மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. மிஸ்ஸிங்கா? எஸ், இந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணது எக்கிரான்னு ஒரு பொண்ணு. ஈவன் ஷீ இஸ் ஆல்சோ எ டாக்டர். அந்த கேம்ப் நடந்தது திருச்சி பக்கத்தில் ஒரு பிளேஸில். இந்த கேம்பா? எஸ். ஓகே பரத் சார், எனக்கு இந்த கேம்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் சீக்கிரமாக வேணும். ஓகே சார். அண்ட் அகிரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆரியனை இமீடியட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. Lock the door. Yes, seize the parties. Come on. யாரை வெளியே பாத்தீங்க? சீக்கிரம் போங்க. ஹரி அப். வைத்திரு. இங்கே. பத்திரமா பாருங்க. நீங்க அந்த பேக் கேட் கிட்ட போங்க. ஓகே சார். நீங்க அந்த பக்கம் போங்க. அந்த சார். பரத், எல்லாரும் ஒரு பக்கம் நிறுத்துங்க. ஓகே சார். அந்த கேட் பாருங்க. சக்தி இல்ல. அரியன், எனக்கு சாவை பத்திலாம் பயம் இல்ல. எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ தனியால் ஆயிடுவ. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நானும் தனியால் ஆயிடுவேன். இங்க பாரு, ரிலாக்ஸ். நம்ம ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சிருக்கோம்? செத்தவங்களாம் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சாங்க? அந்த சைக்கோ கில்லருக்கு ரொம்ப கொடூர மனசு. அதுலயும் நான் ஒரு டாக்டர். எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ தனியால் ஆயிடுவ. இங்க பாரு, நடந்ததெல்லாம் ஒரு கோயின்சிடென்ஸா எடுத்துக்கலாம். அவங்க லைஃப்ல அப்படி நடந்துச்சுன்னு நம்ம லைஃப்லயும் அப்படி நடக்காது. நம்ம எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்மள சாவ கூட பிரிக்க கூடாது. டோன்ட் வரி, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. டாக்டர் அகிரா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. அவளும் பார்ட்டியில் இருந்திருக்கா. அப்புறம் ஆலவன் பார்ட்டி சிசிடிவி ஃபோட்டோ செக் பண்ணும்போது அங்கே பேகவும் இருந்திருக்கா. அதான் சார், டாக்டர் ரமன் ராவோட பையன். அந்த ஃபோட்டோஸில் எக்கீரா மிஸ்ஸிங். அப்புறம் அந்த ரெண்டு லவ்வர்ஸ் இருக்காங்க. எஸ் சார். இந்த பீச்சில் குழல் நடந்தப்போ, அப்புறம் இந்த ஹாலோவன் பார்ட்டி, இந்த ரெண்டு இடத்துலையுமே இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆரியனை பற்றி விசாரிக்கும் போது, ஹீ ஹேட் அ பேட் பாஸ்ட். அவன் கிராமத்தில் இருந்தப்போ அவங்க அம்மா பத்தி யாரோ தப்பா பேசுறாங்கன்னு ஏதோ பிரச்சனை பண்ணி ஹி வாஸ் இன் ஜூவனைல் கஸ்டடி. ரிலீஸ் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அகிரா அறிமுகம் ஆயிருக்கா. சார்,
இந்த அகிரா ஏதாவது ஆரியாவை யூஸ் பண்ணிக்கிட்டு பழி தீக்கிறதுக்காக ஏதாவது பண்ணியிருப்பாளா? ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பேகு ஏதாவது இல்லை, ஏன்னா அவங்க அப்பா மேலே பாசிட்டிவாக இருக்கான். அதுவும் இல்லாமல் பாயல் வேறு அடிக்கடி அவன் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கா சார். ஒன்று பண்ணுங்கள், அக்கிராவையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஓகே சார். அப்புறம் அவங்க ரெண்டு பேர் வீட்டை இமீடியட்டாக சர்ச் பண்ணுங்கள். சரிங்க சார். சார் இந்தாங்க சார். சார் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அவங்களுக்கு கொடுங்க. That's a fingerprint. Yes, sir. Bharat. Sir. Fingerprint match ஆகுது பாருங்க. Okay, sir. Sir. இத ஃபைல்ல வச்சிருங்க. Sir. Yes. அப்பன் நீங்க இந்த ஜூம் பண்ணுங்க. Sir, I think we got the fish, sir. கொலகாரன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா. சொல்லுங்க மைத்ரி, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணி என்கிட்டயே சேலஞ்ச் பண்றான். Artificial ice cube. Sir. சொல்லுங்க மிஸ்டர் பைரவ், எனி அப்டேட்ஸ்? எஸ் சார், அது வந்து ஆமாம் சார், லீட் என்னமோ கிடைக்குது. இப்போ தான் ஃபாரன்சிக்லேருந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. பட் அது என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காண்ணா? சார், ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த கேஸ் எங்கள் கைக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த கொலையை பற்றி எங்களுக்கு க்ளூ கிடச்சிருக்கு. ஓ டேமேட், க்ளூ வச்சு என்னங்க பண்ணுறீங்க? இங்கே பாருங்க பைரவ், முடிஞ்சால் உங்களால் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. சே, மேடம் இவர் இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்காரா? இல்ல சார், இவர் இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வரல. அப்படியா? சரி, இவர் வீட் அட்ரஸ் கொடுங்க. ஓகே சார். தேங்க் யூ மேடம். அட்ரஸ் கிடைச்சிருக்கு சார். பேகு சார், உங்க அப்பா கொலை விஷயத்துல எனக்கு சில டவுட் இருக்கு. அந்த டவுட்ஸ் எல்லாம் உங்க மேல தான் இருக்கு. ஏன் மேலயா சார்? அதெல்லாம் கிளியர் ஆகணும்னா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். யா ஷூர். உங்களுக்கு யார் மேலயாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார், எனக்கு யார் மேலயும் டவுட் இல்ல சார். உங்க அப்பாவோட கொலீக்ஸ்? இல்ல சார், இன்ஃபேக்ட் எனக்கு யாரும் பெருசா தெரியாது. பாயல் பாயல் அவங்க எங்கள் அப்பா அப்பப்போ பேசும்போது கேட்ட பேர், அவ்வளோதான் சார். மற்றபடி அவங்கள பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். உங்கள் அப்பா கூட உங்கள் பாண்டிங் எப்படி இருந்தது? பாயல் வர வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தது. பாயல் கால்ஸ் எல்லாம் வர வரைக்கும். ஸோ இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பா தான் சார் எல்லாமே. அவர் தான் என் உலகம். எங்கள் அம்மா இல்லாத குறைய அவர் தான் சார் தீர்த்தார். பாயலால் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சா? நாட் மச். நாட் மச் அப்படின்னா? பாயல் கான்ஸ் எல்லாம் வரும்போது அவர் ஆ பாயல் ஆ ஓகே நான் வந்துடுறேன். அவர் எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே விட்டுட்டு போயிடுவார் சார். எஸ் பாயல். ஓகே, ஐ வில் பி தேர். ஓகே, யூகேரியா, ஐ ஹவ் சம் ஒர்க், நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறேன். உண்மையை சொல்லப்போனால் அந்த கான்ஸ் வரும்போதெல்லாம் ஒன் ஆர் டூ டேஸ் ரொம்ப பிஸியாக இருப்பார் சார். அது எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சு சார். எதுக்கு நீ பாயலை கொலை பண்ண சார்? நானும் கொலை பண்ண சார். கொலை பண்ணலையா? இல்லை சார். சார் நான் எதுக்கு சார் அவங்கள கொலை பண்ண போகிறேன்? நானாவது என் ரிசர்ச் ஆகுதுன்னு நான் எப்பவும் என் வேலையை பார்த்துட்ருப்பேன் சார். உங்கள் அப்பா மேலே நீ ரொம்ப பொசிசிவாக இருந்தேன்னு தெரியும். பாயல்ஸ் கால்ஸ் வர ஆரம்பித்ததும் உங்கள் அப்பா பிஸி ஆயிடுவார்னு சொன்னேன். எஸ் சார். அது
உனக்கு பெருசா பிடிக்கலன்னு சொன்ன. ஆமா சார். கொலைகளை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன். தப்பிக்க முயற்சி பண்ணாத யூ நோ த போலீஸ் ட்ரீட்மெண்ட். எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்காது. பட் நான் அந்த மாதிரி காரியம்லாம் பண்ண மாட்டேன் சார். ஹர்ஷவர்தன், அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? ஹர்ஷவர்தன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உங்க அப்பாவோட கொலீக்ஸ் யாரையும் உனக்கு தெரியாதா? இல்லை சார், எனக்கு யாரும் பெருசா அறிமுகம் இல்லை சார். இன்ஃபேக்ட் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை சார். நான் எப்பவும் என் ரிசர்ச்சை பார்த்துக்கிட்டு, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எப்பவும் ரூட் கலெக்ஷன்ஸ், ட்ரீ ஸ்டடி இந்த மாதிரி நேச்சரோட கனெக்டடாக இருப்பேன் சார். அதுவும் நான் எப்பவும் அந்த மாதிரி விஷயத்தில் பிஸியாக இருப்பேன் சார். இந்த ஹாலோவின் பார்ட்டியில் என்ன பண்ணிட்டு இருந்த? என் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தேன் சார். ஸோ அதனால தான் நான் ஹாலோவின் பார்ட்டிக்கு போயிருந்தேன். எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் சொல்லி அனுப்புகிறேன். ஓகே சார். ஷூர் ஷூர். மேக் யூர் செல்ஃப் அவைலபிள். யா. பரத், மைத்ரி. சார், அவன் மேலே ஒரு கண்ணு வைங்க. நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் டெய்லி. ஓகே சார். அவன் ஏதாவது யக்கீராவை ரொம்ப குளிர் இருக்கிற இடத்துல அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கானா? மேபி சிம்லா, குளுமணாலி. நோனோ, யக்கீராவுக்கு கூல் பிளேஸ் பிடிக்காது. ஏன்னா அவளுக்கு குளிர் ஒத்துக்காது. எல்லா பெடல்ஸையும் ரிமூவ் பண்ணியிருக்கானா? இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் சார்? சார், நீங்க கொலைகளை பத்தியும் இன்வெஸ்டிகேஷனை பத்தியும் எந்த ஒரு தகவலையும் சொல்ல மாட்டீங்களே சார்.
இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இப்பவே எதுவும் சொல்ல முடியாது சார். நீங்க சொல்லுங்க சார். விசாரணை நடந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் தெரியும் சார். மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க, இவ்ளோ கொலைகள் நடந்திருக்கு, காவல்துறையில இருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதுக்கான பதில நான் பிரஸ் மீட்ல கொடுக்கறேன். அது என்ன நடக்கும் சார்? ஏற்கனவே மூணு கொலை நடந்துருச்சு, இதுக்கு அப்புறம் எப்பதான் சொல்லுவீங்க சார்? கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. We are working on it. DNA sample கிடைச்சிருக்கு, கூடிய சீக்கிரமே குற்றவாளி அரஸ்ட் பண்ணிடலாம். மனசாட்சியே இல்லையா உனக்கு? பாவம் அந்த பொண்ணு, உன்னை அவ்வளவு நம்பிட்டு இருந்தா. வாட்? டேய், உன்ன மாதிரி ஆளை எல்லாம் பப்ளிக்ல தான் ஹேங் பண்ணு. என்ன சொல்றீங்க சார்? எனக்கு ஒண்ணு புரியல. ஒழுங்கா வந்துரு. ஸ்டேஷனுக்கு வாடா சொல்றோம். வெக்கமா இல்ல, அநியாயமா அந்த பொண்ண கொன்னுட்டியடா. கொன்னுட்டனா? யார? அகிராவ கொன்னுட்டி இங்க வந்து எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கறியா நீ? அகிராவா? அகிரா இறந்துட்டாளா சார்? என்ன சொல்றீங்க சார்? சார் இறந்துட்டாளா சார்? இங்க வந்து அகிரா இறந்துட்டாளா சார்? நடந்து போங்க. ரெண்டு நாளா எங்க இருந்த? கொலையான அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன பண்ணிட்டு இருந்த சார்? அகிரா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தா. எனக்கும் மனசு சரியில்லை சார், ஏன்னா எங்கள் ஸ்டாக் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம் சார். அதுக்குள்ளே இக்கிராவுக்கு மெடிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு லேப் சூப்பர்வைசரை ஒர்க் பண்ண கால் வந்துச்சு சார். அதை ஸ்கிப் பண்ண முடியாது, அதனால நானே சோலோ ட்ரிப் போனேன் சார். யாரோ காரில் வந்து என்னை கிட்னாப் பண்ணி டார்க் ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க சார். ரெண்டு நாளைக்கு அப்புறம் இக்கிராவை போய் காப்பாற்றிக்கோன்னு அன்கான்ஷியஸ் ஆக்கி திரும்ப அவுட்ஸ்கர்ஸில் விட்டுட்டு போயிட்டாங்க சார். எனக்கு கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் எக்கிராவை தேடி நான் ஹாஸ்பிட்டல் போனேன் சார். ஹாஸ்பிட்டலில் அவள் இல்லை. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் சார். கொலை நடந்த அன்னைக்கு பீச்சில் கொலையான இடத்துல என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் சார்? இட் வாஸ் ஜஸ்ட் கோயின்சிடென்ட் சார். நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் ட்ரிப்புக்கு வந்து பீச்சில் இருந்தோம் சார். போலீஸ்கிட்ட போய் ஏன் போய் சொன்னேன் சார்? அது வந்து அது அது ஒவ்வொரு கிரிமினலும் பண்ற மொத்த தப்பு என்ன தெரியுமா? தன்னைத்தானே புத்திசாலின்னு நினைச்சுக்கவா. சரி, அதை விட்டுறலாம். அந்த செடி எப்படி உன் வீட்டில் இருக்கு? அது அம்மா வச்சது சார். அதே செடியா? என் பிஸ்னஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. லிங்கப்பூவை சாமி முன்னாடி பூஜை பண்ணா எல்லாம் சரியாயிடும் தான். ஹேலோன் பாட்டிலும் சீக்கிரமா இது கிளம்பணும். அது வந்து அகிரா கொஞ்சம் பயந்து போயிட்டான், வீட்டுக்கு போலான்னு சொன்னான், அதனால தான் வந்துட்டோம் சார். அடுத்தது ரெண்டு பேரோட ஃபோனும் ஒரு நாள் சுவிச் ஆஃப்ல இருந்தது, எதுக்கு சார்? அது கொஞ்சம் பர்சனல் சார். பர்சனல். இங்க அஞ்சு டாக்டர்ஸ் இருந்திருக்காங்க. இங்க ஒன்னு பர்சனல் மேட்டர் பேசுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். இடியட், உயிரோட இங்கிருந்து வெளியில போகணும் மனசுல இருந்தா மரியாதையா நீ செஞ்ச தப்பெல்லாம் நீயே ஒத்துக்கோ. இல்லனா இந்த கேஸையும் உன்னை எப்படி க்ளோஸ் பண்ண எனக்கு நல்லா தெரியும் சார். நான் இந்த தப்பம் பண்ணல சார். நீ ரொம்ப புத்திசாலிதான். பீச்சுக்கு எதுக்கு போனேன்னு கேட்டா கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரிப்புக்கு போனேன்னு சொல்றேன். வீட்டில் இருக்க செடியை பத்தி கேட்டா அம்மா நட்டு வச்சாங்கன்னு சொல்றேன். நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கல உன்ட்ட. நீ என்ன திருஷ்யம் மோகலாடா சார்? அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு உயிர் கொடுத்தவ சார் அவ. நான் ஏன் சார் அவளை சாவடிக்க போறேன்? பரத் சார், டேக் ஹிம் அவே. எஸ் சார். சார் சார், இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னால் கேட்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார். அந்த டாக்டர்ஸ்க்கு எனக்கு இந்த சம்பந்தம் இல்லை சார். நான் ஏன் சார் அவங்களை கொல்ல போகிறேன் சார்? சார் ஒரே நிமிஷம் சார். சார் அவளை கடைசியா ஒரு வாட்டி பாக்கணும் சார். அவளை பாக்கணும் சார். நான் சார் அவளை கொல்ல போறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு வாட்டி பாத்துறேன் சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார் ப்ளீஸ் சார், சார் அவளை பாக்க விடுங்க சார். ஹைப்போதெர்மியால எக்கிரா இறந்துருக்காங்க சார். ரொம்ப நேரம் எக்ஸ்ட்ரீம் கோல்டுல இருந்ததுனால அவ பாடி டெம்பரேச்சர் குயிக்கா லாஸ் ஆயிருக்கு. அவ இறந்திருக்கா. லோ பாடி டெம்பரேச்சர்னால ஹார்ட், நர்வஸ் சிஸ்டம் அண்ட் அதர் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, அதனாலதான் டெத் நடந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணு சாகும்போது ரொம்ப துடிச்சு துடிச்சு செத்துருக்கா. இன்ஃபேக்ட் சர்வே ஆகிறதுக்கு
ரொம்ப முயற்சி பண்ணிருக்கா சார். ஹைபோதெர்மியா அவ்வளோ சீக்கிரம் வந்துருமா? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹியூமன் பாடி. ஓகே, ஹைபோதெர்மியா வர்றதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? நோ சார். ஓகே, பட் ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வேணும். யா, ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஆரியன் பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அன்னைக்கு ஹாலோவீன் பார்ட்டியில் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு மேட்ச் பண்ண வச்சு ரெடி பண்ணி வைங்க. ஓகே சார். ரிசல்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம். எஸ் சார். எஸ் சார். சார், உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. ஓகே, நீ கிளம்புங்க சார். மே ஐ கம் இன் சார்? எஸ், வாங்க. தேங்க்யூ. நான் பாயலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர். நான் ஒரு பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். அதாவது ஒரு பர்சனோட பாடி லாங்குவேஜை பார்த்து அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அன்னைக்கு இறந்து போனார் டாக்டர் ஜோசப், அவர் என் ஃப்ரெண்டு தான் சார். அன்னைக்கு ஜோசப் என்னை அந்த ஹாலோவீன் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணான். அந்த பார்ட்டியில் எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சதுனால நான் அங்கேருந்து டைவெர்ட் ஆகிட்டேன். ஓ, அந்த பார்ட்டியில் நீங்களும் இருந்தீங்களா? ஆமாம் சார். சார், நான் அந்த கில்லரை பார்த்துருக்கேன். அவன் லேடி கெட்டப்பில் இருந்தான். ஆர் யூ ஷூர்? எஸ். மைத்ரி. எஸ் சார். அன்னைக்கு ஹாலோவீன் பார்ட்டியோட சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணோம்ல, அதுல சஸ்பீஷியஸா யாராவது லேடியை பாத்தீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி சஸ்பீஷியஸா யாரும் தெரியல சார். இன்னொரு வாட்டி டபுள் செக் பண்ணுங்க. ஓகே சார், ஐல் செக். ஹி இஸ் பிரில்லியன்ட் சார். சிசிடிவி இருந்த எந்த இடத்துலயுமே அவன் இருக்கவே இல்லை சார். ஆனா என்னோட அனாலிசிஸ் படி அவன் உங்களை தான் கண்காணிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. நமக்கு முன்னாடி அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு எனக்கு தோணுது. ஐ டூ திங்க் ஸோ சார். உங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவன் ட்ராக் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு ஹாலோவீன் பார்ட்டியில் யாருக்கோ கமிஷன் கொடுத்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. மாட்னா எல்லா கேஸும் அவன் மேலே போயிடும். இல்லைனா அவனை கொல்லணும்னு நினைச்சவங்க செத்துருவாங்க. ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்மார்ட், ஹீ இஸ் எ கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் சார். அன்னைக்கு பார்ட்டியில் ஜோசப்க்கு யார் ட்ரிங்க் கொடுத்தாங்க சார்? யாரோ ஒரு வெயிட்டர்ஸ்னு நினைக்கிறேன். முதல்ல ட்ரிங்க்ஸை எனக்கு ஆஃபர் பண்ணாங்க, நான் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் ஜோசப்புக்கு கொடுத்தாங்க. அப்படின்னா இருக்கணும். எனிவே, தேங்க்யூ டாக்டர். ஏதாவது வேணா கால் பண்ண. வெல்கம் சார். அப்போ நான் கிளம்புறேன். சார். சார், ஓகே சார். எஸ் சார். சார், டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எதுவும் ஆரியனுக்கு மேட்ச் ஆகல சார். சரியா செக் பண்ணீங்களா? ஆமாம் சார். அந்த பிளான்ட் ஆரியாவுக்கு கொடுத்தது அவங்க அம்மா தான். அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஃப்ளவர் ஷாப்பில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் சார். அதுவும் இல்லாமல் டிஎன்ஏ ரிப்போர்ட் படி கில்லர் வெயிட்டுக்கும் ஆரியன் வெயிட்டுக்கும் மேட்ச் ஆகலை சார். சரி, ப்ரொசீஜர் படி ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே சார். சிட்டியை விட்டு எங்கேயாவது போகிறதா இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு போக சொல்லுங்கள். ஓகே சார், வில் டூ இட். ஆரியன், டேக் கேர். வேண்டாம் சார், உங்க கன்சர்ன் வேண்டாம் சார். ஒரு இன்னசென்ட் அரெஸ்ட் பண்ணி அவன் காதலிச்சவள கடைசியா கூட பார்க்க விடாம பண்ணிட்டீங்களே சார். அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை மறக்க முடியாது சார். உங்களையும் மறக்க முடியாது. உங்களுக்கு என்ன சார் தெரியும் காதல் அதோட உணர்வுகளை பற்றி? என்னதான் இருந்தாலும் போலீஸ் ஆச்சே, உணர்வுகளே இருக்காதுல்ல. அவன் நினைவுகள் கண்ணீர் மாதிரி. இங்கே ஆட்ட ஆச்சுன்னா அந்த நினைவுகள் எல்லாம் வெளியே வரும். கடைசியாக ஒரு தடவை அவளை பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு, அதுலேயும் மண்ணலி போட்டிங்களே சார். இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை சார். அவள் இல்லாத சொசைட்டி சொசைட்டியே இல்லை.
அவ இல்லாத வீடு வீடே இல்லை. அவ இல்லாத இந்த நம்ம இதுவரைக்கும் நடத்தின இன்வெஸ்டிகேஷனில் மெடிக்கல் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிற இடத்துல நம்ம இன்னும் சர்ச் பண்ணவே இல்லை. கிளவுட் ஸ்டோரேஜ், ஆன்லைன் ஸ்டோரேஜ், இதை பற்றி விசாரித்தா இன்னும் அதிக இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் ஏதோ ரிசர்ச் நடத்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இவ்வளோலாம் நடந்திருக்கு. பரத் சார், இருக்கட்டும் இருக்கட்டும், இந்த டிசீஸ் ஃபேமிலிலாம் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் மெடிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த டேட்டா ஏதாவது ஆன்லைன் ஸ்டோரேஜில் இருக்கான்னு விசாரிங்க. அண்ட் சென்ட் மீ த காண்டாக்ட் டீடைல்ஸ். சார் எல்லாம் ஃபைலில் இருக்கு, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். யா ப்ளீஸ்.
ஹாய் பைகு. ஹலோ. உங்கள் அப்பா ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்த மெட்டீரியல் எல்லாம் ஏதாவது ஆன்லைன் ஸ்டோரேஜில், ஐ மீன் கிளவுட் ஸ்டோரேஜில் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாரா? சார், லேப்டாப்லேயே எல்லாம் இருந்துச்சு, அன்னைக்கு நான் கொடுத்துட்டேனே. ஐ நீட் மோர் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்டோரேஜ். சர்ச் பண்ணுங்க. எஸ் சார். சார், இன்னும் உயிர் இருக்கு, ஹேண்ட் மூவ் இருக்கு சார். வாட்? இருக்கா? எப்படி இருக்கீங்க பேகு? ஃபைன் சார். நோ நோ, ரிலாக்ஸ். ஓ, மேலே மர்டர் அட்டம் நடந்திருக்குண்ணா. ரெஸ்ட் ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ், ரிலாக்ஸ். உங்கள் அப்பாவோட ரிசர்ச்சில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கலாம். உனக்கு அந்த ரிசர்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ஸ்டோரேஜு இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தெரியுமா? ஏன்னா நாங்கள் லேப்டாப்பில் செக் பண்ணும்போது, மற்ற ஃபைல்ஸில் செக் பண்ணும்போது அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. கிளவுட் ஸ்டோரேஜில் பண்ணி வச்சுருக்கலாம் சார். வி நீட் த டீட்டெயில்ஸ். அது ரமன் 5151 சார். கோபால், கரெக்டாக எழுதிக்கோங்க. எஸ் சார். பாஸ்வேர்ட்? அது எனக்கு தெரியாது சார். சார், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மேட்ச் பண்ணோம் சார். இதில் ஒன்று பேகோடுது இருக்கு, இன்னொன்று ஃபிங்கர் மார்க்ஸ் இருக்கு, பட் லைன்ஸ் இல்லை. வாட் ஆர் யூ சேயிங்? ஃபிங்கர்ஸ் மார்க் இருக்கு, லைன்ஸ் இல்லை? ஆமாம் சார். திஸ் இஸ் வெரி ரேர். சில பேர் பை பர்த் அவங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்காது. ரொம்ப ரேர் கேசஸ். இன்னும் சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு கையை எரிச்சுக்குவாங்க. இந்த கையில் இருக்க ரேகையெல்லாம் அழிஞ்சிரும். மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் தான் மாட்டிக்கக்கூடாதுன்னு கையை எரிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். எஸ் சார். மைத்ரி சார். ஓகே சார். நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இல்லை சார், அந்த மாதிரி யாரும் இல்லை. இவங்களை அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்க. ஏமா, குழந்தைக்கு என்னாச்சு? என்னன்னே தெரியல டாக்டர், நேத்துல இருந்தே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவ என்ன சாப்பிட்டா? ஏதோ சாக்லேட் சாப்பிட்டு இருக்கா. சாக்லேட்டா? ஆமா டாக்டர். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? சாக்லேட் சாப்பிட்டா, ஸ்வீட் சாப்பிட்டா இப்படி பண்ணுவா. எங்க அப்பா ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு ஏதோ குடிகாரி மாதிரி பேசிட்டு இருந்தா. அந்த பொண்ணோட பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணோட பாடியில் ஆல்கஹால் கன்வெர்ட் ஆகிட்டு இருந்தது. எனக்கு ஒரே ஆச்சரியம்,
இந்த சின்ன பொண்ணு உடம்புல ஆல்கஹால் எப்படி கன்வெர்ட் ஆகிறதுங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா? எங்க பெரியப்பா பையனுக்கு இப்படி நடந்திருக்கு. இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நான் சந்திக்க ஆரம்பிச்சேன். தலைவலி எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? ஒரு வாரமா இருக்கு சார். ஏதாவது மாத்திரை சாப்பிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். என்ன மாத்திரை எடுத்தீங்க? தலைவலி மாத்திரை. தலைவலி மாத்திரை தான், அது என்ன மாத்திரைன்னு பாக்கணும் இல்லம்மா? வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல சார். அந்த மாத்திரை ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கொடுங்க. சார், கோயில்ல பிரசாதம் சாப்பிட்டா தலை சுத்துது, கோழி சாப்பிட்டா அப்படியே உடம்பெல்லாம் தள்ளாடுற மாதிரி இருக்குது. மூணு நாளா என்னால எந்திரிக்கவே முடியல. ஒவ்வொரு வாட்டியே ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது. முன்னெல்லாம் வயக்காட்டுல அவ்வளோ நேரம் வேலை பார்த்தாலும் களைப்பாவே இருக்காது சார். ஆனா இப்ப ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்தாலே எந்திரிச்சு நிக்க முடியல டாக்டர். நீங்க ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த மாத்திரை எல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு வேற மாத்திரை கொடுக்குறேன், அதை எடுத்துக்கோங்க. சரி சார். அங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல அந்த அம்மா, உங்களுக்கு ஏதாவது உறவுக்காரங்களா? ஆமா சார். யா அப்படியா? ஒருவேளை அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது டேப்லெட் கொடுத்துருக்கலாம், சான்ஸ் இருக்கு. அப்படினா இது மெடிக்கல் ஸ்கேமா இருக்குமா சார்? மேபி. அந்த அப்பாவி மக்கள் இத பேய் பிசாசு விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்கன்னு தெரிய வந்தது. ஆச்சாரம்னு சொல்லிக்கிட்டு இந்த நோயெல்லாம் நாங்க குணப்படுத்துவோம்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்களை ஏமாத்தி பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுத்தோம். அண்ட் அசிஸ்டன்ட் பாயல் கிட்ட பேசி அந்த பிளட் சாம்பிள்ஸை லேபுக்கு அனுப்பி எக்ஸ்டென்சிவ் டெஸ்ட் பண்ண சொன்னேன். ஒரு தடவை இவங்க உடம்புக்குள்ள அந்த மாத்திரை போய் சேர்ந்தா ஏபிஎஸ் சிண்ட்ரோம் ஏற்படும். ஒரு தடவை அந்த சிண்ட்ரோம் ஹியூமன் பாடியில் வந்துட்டா அது உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட் அப்புறம் குளுக்கோஸை ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணும். இதனால அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சுது. ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது ரேர் சிண்ட்ரோம். பட் இங்க மாத்திரையை கொடுத்து சிண்ட்ரோம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ஏபிஎஸ் பேஷண்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸில் நியூயார்க்கில் அரெஸ்ட் ஆகிருக்கிற சாட்சி இருக்கு. ஆனால் இந்த ட்ரக்ஸை இவங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அப்படின்னா நம்ம திருச்சியிலேருந்து வரும்போது கோயிலில் பார்த்தது இந்த பேய் பிசாஸ் பற்றின விஷயம் இல்லை? சாதம் சாக்லேட் சாப்பிட்டா இப்படி தான் பண்ணுறான். போன தடவை வந்தப்போ ஸ்வீட் கொடுக்காதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தா, இப்போ திரும்ப இப்படி சாபம் ஆயிடுச்சு. There is something more to it. Yes. See, இத வச்சு எனக்கு என்ன புரியுதுன்னா, யார் யாருக்கெல்லாம் அந்த மாத்திரை பத்தி தெரியுதோ அவங்க ஒவ்வொருத்தரையும் அந்த கில்லர் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். பட் அவன் அந்த ஃபேமிலிக்கு அவன் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அந்த கிராமத்துக்கு போகணும். அண்ட் அந்த கிராமத்தில் அந்த டேப்லெட் எந்த மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த மொத்த ஃபேமிலியோட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும். Yes, sir. லோக்கல் போலீஸ் சப்போர்ட்டோட. Sure, sir. எல்லாம் ரெடியா? எஸ் சார். சார், நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். அந்த டேப்லெட் விஷயத்தை பற்றி தெரியல சார். ஓகே, எனக்கு இங்கே தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பார்ப்போம். ஓகே ஓகே சார். சி யூ. எஸ் சார். பைரவ், இந்த வாட்டி பண்டிகைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போலாமா? நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், உன் வீட்டாளுங்களுக்கு என் மூஞ்சை பார்த்தாலே பிடிக்காது. நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், மதிப்பில்லாத இடத்துல என் செருப்பை கூட விட மாட்டேன்னு. அண்ட் நான் அங்கே வந்தால் அவங்களுக்காக சிரித்து சிரித்து பேசணும். அண்ட் ஐ கான்ட் ஆக்ட், எனக்கு நடிக்கலாம் தெரியாது. அவங்களுக்கு நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. Now I feel disconnected. அவங்களெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
சரி, நான் செத்ததுக்கு அப்புறமாவது என்ன கூட்டிட்டு போவியா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? இருக்கும். எங்க கௌரவம் மரியாதை சில பல பிரச்சனையால உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து பார்க்கவே இல்லை. மன்னிச்சிருங்க. எதுக்கு மன்னிப்பலாம்? நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு தெரிய வந்துச்சு. போலி செஞ்சிருக்கேன் உங்களுக்காக. வாங்க சாப்பிட. இந்தாங்க சாப்பிடுங்க. என் பொண்ணுக்கு போலினா ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவா. சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அவ அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் போலி செய்யறதே மறந்துட்டேன். நீங்க இன்னைக்கு இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சது என் பொண்ணே உங்க ரூபத்துல இங்க வர மாதிரி தோணுச்சு. அந்த சந்தோஷத்துல நான் இதை செஞ்சேன். அவ்வளவுதான். எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்தது. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திடீர்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ எங்க வீட்டுக்கு வந்து போறதையே நிறுத்திட்டாளே. போன்ல பேசும்போது சொல்லுவா நீங்க எப்பவுமே பிஸியா இருக்கீங்கன்னு. அவளுக்கு சாப்பிடும் போது கூட மயக்கமா இருந்துச்சான். Look at yourself, listen to yourself. கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்க. நான் குடிக்கல. ஏதோ அவ உடம்புல வந்த மாதிரி எனக்கு தலையில ஒரு மாதிரி இருக்கு. எந்த தாய் தான் தம் பொண்ண அந்த நிலைமையில பார்க்க விரும்புவா சொல்லுங்க. நாங்க என்ன பாவம் செஞ்சோமோ என்னவோ. அந்த பாவம் அவ உடம்புல ஏறி என்ன ஆட்டி படிச்சதோ என்னவோ. அவ சாகிறதுக்கும் அவ சாவறதுக்கும் காரணமா இருக்குமா? இப்பவும் என் மனசு சொல்லுது. மொத்தத்துல எங்க பொண்ண நாங்க இழந்துட்டோம். பண்டிகைக்கு வந்தப்போ அவளுக்கு ஏதாவது மாத்திரை கொடுத்தீங்களா? குளிர் காய்ச்சல்னு சொன்னா கடையில இருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நீங்க பேசிக்கிட்டு இருந்த, நான் வரேன். என் பொண்ணு போலீஸ் செஞ்சு சாப்பிட கூப்பிடுறா. நான் போறேன். போலி கடையில இருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஸ்வீட் மாத்திரை சார். ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் சார். உங்க ஃபேமிலி மேல யாருக்காவது பகை இருந்துச்சா? பகைங்கிற மாதிரி இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த சாபம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல செட்டியார் குடும்பம்னு வசிச்சு வந்தாங்க. அவங்க முன்னோர்கள் பெரிய பணக்காரங்க. அவங்களோட மூத்த பையன் சீதாராம் செட்டி, பொண்டாட்டி பேரு கிரிஜா, அவங்களுக்கு 2 பசங்க சஹானா அப்புறம் ரிக்கி, 2வது புள்ள நாக் செட்டி, பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி. 2 பொண்ணுங்க தான். சுரபி மேதா. ரிக்கிங்கிற பையனுக்கு மேதாங்கிற பொண்ணு மேல ரொம்ப அன்பு பாசம். என்னாச்சு மேதா? எனக்கு ஏதோ ஆகலன்னா வீடேன்னா. அந்த 2 குடும்பங்களும் எவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா யார் அவங்கள பார்த்தாலும் பொறாமப்படுற மாதிரி இருந்தாங்க. எல்லாம் நல்லபடியா இருந்தா விதிக்கு என்ன வேலை சொல்லுங்க? காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த சஹானா சுரபிய ரமேஷ் பட்டேல், அபிஷேக் பட்டேல் 2 பேரும். சஹானா சுரபி என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்து போறீங்க? உங்களை நல்லா பாத்துக்கிறோம், எங்களை லவ் பண்ணுங்க. இன்னும் 6 மாசத்துல இதெல்லாம் முடிஞ்சிடும். முதல்ல டிகிரியை முடிப்போம். அதே மாதிரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கல்யாணத்துக்கு நல்ல நல்ல சம்பந்தம் வந்துச்சு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நினைக்கும் போது சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும்டா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. ஹேய், எங்கடி போறீங்க? நெல்லங்கடி. தோட்டத்து பக்கம் போனீங்களா? இது எங்க நிலத்துல விளைஞ்ச ஃப்ரெஷ் கரும்பு ஜூஸ். பூத்துடா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்களுக்கு டவுட்னா நானே குடிச்சு காட்டுறேன். ஓகேவா? உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா?
இந்த குடிங்க. ஏய் குடிங்க, எதுவும் ஆகாது. ஏய் இப்படி பயப்படுறீங்க? குடிங்க, கரும்பு ஜூஸ் தான் குடிங்க, வேற எதுவும் இல்லை. எங்க பறவை வேற ஒரு கூண்டுல உட்கார நாங்க விட்டுடுவோமா? அது எப்படி விடுவோம்? மேதா, 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 என்னாச்சு அக்கா? அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? மேதா, மேதா, அதுக்கப்புறம் அந்த ரமேஷும் அபிஷேக்கும் செட்டியார் வீட்டு பொண்ணுங்க தோட்டத்து வீட்டில் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஊரில் போய் பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பொய்யாச்சு, அது காற்றை விட வேகமாக பரவிடுச்சு. ஏதோ பொண்ணுங்க நல்லா படிக்கும்னு பார்த்தா எப்படி குடிச்சிட்டு உட்காந்துருக்குங்க பார்த்தியா? பார்ப்பா, ஒரு ரெண்டு பொண்ணுங்களை எப்படி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னு நல்லா வருவாங்க. அடி பாவிங்களா, என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ஊர்ல என் பொண்ணுங்க எல்லாரும் விட நல்லா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தனடி, ஏன்டி இப்படி பண்ணீங்க? ஊர்ல என் மான மரியாதை எல்லாம் போச்சடி. இந்த ஊர்ல என் குடும்ப கௌரவம் மான எல்லாம் தான் போச்சு. எந்திரிக்கடி, வாங்கடி போங்க. அந்த பொண்ணுங்களை கல்யாணம் கட்டிக்க சம்பந்தம் பேச வந்தவங்க அப்புறம் வரவே இல்லை. பாவிங்களா, என் வயித்துல வந்து பிறந்திருக்கீங்களே. இத்தனை வருஷம் இந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது, ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்க. எதுக்காக இன்னும் நம்ம உயிரோட இருக்கணும்? பணம் போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம், போன மானத்தை சம்பாதிக்க முடியுமா? இவ்வளவு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். என்ன கத்தனாலும் கதவு திறக்காத. நகா, இவங்களுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்காத. நீ இங்கே இரு, நான் என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் வரேன். டேய் புத்தி இருக்காடா உனக்கு? இந்த வீணா போன சரக்கெல்லாம் பசங்கையில் கிடைக்கிற மாதிரி வைப்பாங்க. அந்த குழந்தை அதை குடிச்சிட்டு செத்து போயிடுச்சு. ஐயோ கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன யார் சொல்றீங்க நீங்க? எங்க பசங்களுக்கு சாராயம் எங்கிருந்து கிடைக்க போகுது? நாங்களாம் சாராயம் குடிக்கிற ஆளுங்க இல்லப்பா, சாராயம் குடிக்க மாட்டோம். குழந்தை கீழே விழுந்து கல் அடிபட்டிருக்கு, ரத்தம் நிறைய போயிடுச்சு, குழந்தை இறந்து போச்சு. இப்போ எதுவுமே பண்ண முடியாது. நாங்க என்ன பாவம் பண்ணனும், எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேமா. நாகா, எம் பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் தூக்க மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ, அந்த குடும்பத்தையே நாசமாக்கிட்டானே அந்த கடவுளே. பாப்பா எப்படி இருக்கா? நாகா, நம்ம குழந்தை நம்ம கையை விட்டுட்டு போயிட்டாடா. இந்த டாக்டர் சொல்றாரு நம்ம குழந்தை உடம்புல சாராயம் இருக்காண்டா, நம்ம குழந்தை சாராயத்தினால செத்து போயிட்டாளாண்டா. நாம என்னதான் தான தர்மம் செஞ்சாலும் சில பாவங்கள் நம்மளை விட்டு போகாதான். ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல சேர்ந்த எல்லா பெண்களும் இறந்துட்டாங்களாம்.
ரிக்கி மட்டும் உயிரோட இருந்தான். இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்பி போறாங்க. விஷயம் தெரிஞ்ச அபிஷேக்கும் அப்புறம் ரமேஷும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் அவங்கள பத்தின விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சுக்கணும். சீதாராம் செட்டி ஸ்பாட்லே இறந்துடுறாரு. நாக் ஷெட்டிக்கு கால் உடஞ்சி போயிடுது. அந்த கேஸை ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு போலீஸுக்கு லஞ்சத்தை கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க மனைவிங்க ரெண்டு பேரும் குடும்பத்துக்கு நடந்த அநியாயத்தை தாங்க முடியாம மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. நாக் ஷெட்டி ரிக்கிய கூட்டிக்கிட்டு இனிமே இந்த கிராமத்திலே இருக்க கூடாதுன்னு சிட்டிக்கு போயிடுறாங்க. இப்படி ஷெட்டியார் குடும்பமே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிட்டி வாழ்க்கை எனக்கு ஒத்து வரலன்னு நாக் ஷெட்டி திரும்ப இதே ஊருக்கு வந்து ஒரு கடையை வச்சான். இந்த பட்டேல் குடும்பம்னா உங்க அண்ணன் பசங்க தானே? ஆமாப்பா. பாவத்துக்கு வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா செஞ்ச பாவம் ஒருத்தரையும் விடாது. அது வீட்டை தேடி கண்டிப்பா வரும். செட்டியார் குடும்பம் அழிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் அண்ணன் பசங்க குடிச்சி குடிச்சி இறந்துட்டாங்க. செட்டியார் குடும்பம் விட்ட சாபம் எங்க அண்ணன் குடும்பத்தை தாக்குச்சோ என்னவோ. எங்க வம்சத்தை சேர்ந்த பசங்க ஒருத்தர் கூட ஒழுங்காவே இல்லை. எத்தனையோ பசங்க இறந்து போயிட்டாங்க. இருக்கிற சில பேர் இருந்தும் இறந்த மாதிரி தான் இருக்காங்க. டாக்டர் இதை ஒரு நோயின்னு சொல்றாங்க. ஜோசியக்காரங்க சாபம்னு சொல்றாங்க. நாங்க எங்க விதின்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாக் ஷெட்டி இதே ஊர்ல இருக்கான். ஓகே, நம்ம அவனை ட்ராக் பண்ணனும். எக்காரணத்தை கொண்டு அவனை தப்பிக்க விடக்கூடாது. எஸ் சார். வீட்டை சுத்தியும் சர்ச் பண்ணுங்க. ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்ல, கிடைச்சிருவான். பரத், எஸ் சார், இங்கே வாங்க. இந்த ஸ்லிப்பர் எடுங்க.
ஏன்பா இந்த மாதிரி ஒரு செருப்பு தச்சு தெரியா? சரிங்க சார், தச்சு வைக்கிறேன், காலையிலேருந்து வாங்கிக்கோங்க. அதை நீ தான் தச்சியா? ஆமாம் சார், இதை நான் தான் தச்சேன். ஆனால் செருப்பு அவங்களே கொடுத்தாங்க சார். ஓ, பார்க்க எப்படி இருந்தாங்க சார்? அவங்க பார்க்க 5-5.5 இருப்பாங்க சார். அப்புறம் வயசு 50-55 இருக்கும் சார். சார், காலையில் கவர்மெண்ட் பஸ் வரும்ல 10 மணிக்கு, அந்த பஸ்ஸில் வந்தாங்க சார். வணக்கம் சார். ஆ, இந்த பஸ்ஸில் ஒரு ஆள் நொண்டிக்கிட்டு பஸ் ஏறினாரா? ஒரு 50-55 வயசு இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த ஊரில் ஏறினாங்கன்னு தெரியுமா சார்? தினம் 100-200 வராங்க போகிறாங்க, எப்படி தெரியும் சார்? அதான் சொன்னேன்ல, கால் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும், இப்படி நொண்டி நொண்டி நடப்பார். அப்படி யாராவது? ஆ, ஞாபகம் வந்துருச்சு சார், அவரே அந்த மாயக்கானூர் பஸ் ஏறுவார் சார். மாயக்கானூர் டாக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு கொலை பண்ண? எதுக்காக அப்படியே கொலை பண்ண? ஸ்டடி பண்ண. ஒவ்வொரு டாக்டரையும் கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க பழக்க வழக்க என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கெல்லாம் போவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் சில ஹேபிட்ஸ் இருக்கும், சில வீக்னஸ் இருக்கும். அதைத்தான் என் ஆயுதமா பயன்படுத்தினேன். பாயலுக்கு ட்ரெக்கிங் போற பழக்கம் இருந்தது. அவ ட்ரெக்கிங் போற அன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணினேன். மழை ஆரம்பிச்சது, அவ ஒரு பக்கம் நின்னுட்டு இருந்தா, மேடாச்சு, அவளை அழுத்தி தள்ளுன. அவ செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நான் அங்கிருந்து போனேன். அப்புறம் டாக்டர் ரமன் ராவ். அவரை கொள்றது ஒன்றும் பெரிய கஷ்டமா இல்லை. அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர் ஹர்ஷ்வர்தனுக்கு மஷ்ரூம்னா உயிர். ஒவ்வொரு வருஷமும் மஷ்ரூம் ஃபெஸ்டிவலுக்கு போவார். இந்த விஷயத்தை நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வழியாக தெரிஞ்சுக்கிட்டேன். சாம்பிள் கொடுக்குற சாக்கில் அவருக்கு நான் பாய்சன் கலந்த மஷ்ரூம் கொடுத்தேன். அப்புறம் டாக்டர் ஜோசப். ரொம்ப வருஷமா அவன் ஹேலோவின் பார்ட்டிக்கு போயிட்டு இருப்பான். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே, அவனை அதே பார்ட்டியில் மர்டர் பண்ணுன்னு டிசைட் பண்ணேன். நான் அந்த பார்ட்டிக்கு போனேன், நீங்கள் கூட வந்திருந்தீங்க. உங்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கொண்டுட்டா இந்த இன்ட்ராகேஷனும் இருக்காது, தலைவலியும் இருக்காதுன்னுட்டு ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக சைனைட் சர்வ் பண்ணேன். நீங்கள் குடிக்கல, டாக்டர் ஜோசப் குடித்தான். அப்புறம் எக்கீரா கோல்ட் ஸ்டோரேஜில் தள்ளி வெளியில் இருந்த கதவை சாத்தினேன். இந்த எல்லா கொலைப்பழியும் ஆரியா தலையில் கட்டிட்டா நான் தப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணினேன். இது எல்லாம் பண்ணுறது ஒரு சைக்கோ கில்லர் தான் உங்களுக்கு சந்தேகம் வரணும்னு நினச்சி, செத்தவங்க முன்னாடி ஒவ்வொரு பூவா வச்சுக்கிட்டு வந்தேன்.
பேகுவை ஏன் கொல்ல முயற்சி பண்ண? எங்க அவன் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுவானோன்னு பயந்து அவனை கொல்ல முயற்சி பண்ண நீங்க வந்துட்டீங்க. அவன் தப்பிச்சிட்டான். உன் கண்ணுக்கு என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? 10வது கூட பாஸ் ஆகாத உனக்கே இவ்வளோ அறிவு இருக்குதுன்னா விடிஞ்சவனே உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்குற எங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? ஆ, பேகு கொல்ல வந்த கைகளில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸே இல்லை, உன் கையில் இருக்கு. ஸோ அது நீ இல்லை. தேவையில்லாமல் அந்த கிரெடிட்டை நீ எடுத்துக்காத. நீ இந்த மாத்திரையை கண்டுபிடிச்ச, நீ இவ்வளோலாம் பிளான் பண்ணி இந்த டாக்டர்லாம் கொலை பண்ண, இதை நான் நம்பணும். உண்மையை சொல்றேன். என்ன முயற்சி பண்ணாலும் அவனை பிடிக்கவே முடியாது சார். அதான் ஏன் நீங்க சொன்ன மாதிரி இந்த கொலையெல்லாம் பண்ணது நான் இல்லை சார், என் புள்ள ரிஷிக்கு. அவனை எல்லாரும் ரிக்கின்னு கூப்பிடுவாங்க. மொத்த குடும்பத்தையும் நாசமாக்கினவங்க மேல ரிக்கி கோபத்துல கொதிச்சுக்கிட்டே இருந்தான். ஏய், குறுக்கு வழியில வந்தவண்ணா என் வழியில குறுக்க வந்தா எவனையும் விட மாட்டான்டா. ஒவ்வொரு நாளும் அவங்கள பகத்திக்கணும்னு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான். MBBS படிச்சா என்னென்னமோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். வருஷங்கள் போக போக எல்லாத்தையும் நல்லா படிச்சான். Hi dear, how are you doing? I had a question. Actually, there is a research done in 2015 at Moscow University about autobrewery syndrome. And want to know how one can generate autobrewery syndrome in a human body with the help of an external source. அவந்தா இந்த மாத்திரையெல்லாம் கண்டுபிடிச்சான். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அவங்க உடம்புல ஆட்டோமேட்டிக்காக ஆல்கஹால் உற்பத்தி ஆகிற நோய் ஏற்படும். இனிப்பு சோறெல்லாம் சாப்பிட்டா அது ஆல்கஹாலாக மாறும்னு என்கிட்ட சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே அந்த மாத்திரைகளை அவன் ஃபேமிலிக்கு கொடுத்தேன். இந்த விஷயம் டாக்டருக்கு தெரிய வந்துச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களையெல்லாம் கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணதும் அவன் தான். சூப்பர் ரிக்கி, சூப்பர். நல்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இவங்க தான், இவங்க தான் நம்ம கிராமத்தில் நடந்த கேம்பில் இருந்த டாக்டர்ஸ். இவங்களால தான் நம்ம வேலை பாதியில் நின்றுட்டு. இவங்களை எப்படியாவது கொலை பண்ணிடணும். நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி நம்ம கொலை பண்ண வேண்டாம், அந்த பாவம் நம்மளை சும்மா விடாதுன்னு. அதுக்கு அவன் பாவத்துக்கு இடம் இருக்க மாதிரி பிராயச்சித்தத்துக்கும் இடம் இருக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பிராயச்சித்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரே ஒரு கொலை மட்டும் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனவன் கடைசியில் செத்துட்டானா? வீட்டுக்கு போனா அவன் டெத் சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கும் சார். Thank you.
டேப்லெட் சார், இதான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷம்னா உன்னை எங்கேயுமே காணோம், எங்க போயிட்ட? பொறாமையா இருக்கு, ஏன்னா கடவுள் எனக்கு உங்களுக்கு அறிவை கொடுக்கல. நான் உங்களுக்கு இன்டெலிஜென்டா இருந்திருந்தா உங்ககிட்ட மாட்டிருக்க மாட்டேன். சார், இவன் மனுஷனே இல்ல சார், இவன் ஒரு ராட்சச. நான் என்ன பண்ண? என்ன பண்ணனு கேக்குறியா? Yourself. Ashamed of what? நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியா? என்ன கோவத்தில் போட்டு அடிச்ச, அப்புறம் உதச்ச? ஏன்? ஏன்னா உனக்கு என் மேல இருந்த ஆக்ரோஷம். இப்ப நீ பண்ணது மட்டும் சரியா? சரி தப்ப பத்தி பேசுற யோகிதா உனக்கு இல்ல? எத்தனை பேரோட நிம்மதியை கெடுத்து எத்தனை பேரை கொண்டிருக்க? நீ இப்ப கோவமா வந்து என்ன அடிச்சது நான் தப்பு செஞ்சேங்கிறதுனால தானே? அதை நீ பண்ணா சரி, நான் பண்ண மட்டும் அது தப்பா? என்னம்மா சொன்ன? ராட்சசனா? ராட்சசனா இல்லம்மா, இந்த சமூகம், இந்த ஜனங்க என் அக்காவை என்ன பண்ணாங்க, என் அக்காக்களை என்ன பண்ணாங்க? வலுக்கட்டாயமா குடிக்க வச்சாங்க, அதை எல்லாரும் நம்பினாங்க. ஒரே ஒருத்தனாவது அதில் யோசிச்சு பார்த்தானா? இல்லை, இந்த பொண்ணுங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு ஒருத்தன் கூட யோசிக்கவே இல்லை. கண்ணு முன்னாடி பார்த்த உடனே நம்பிட்டானுங்க. பச்ச குழந்தை என்ன தப்பு பண்ணா அவளை எதுக்காக குடிக்க வச்சாங்க? அது பத்தாதுன்னு உங்களோட டாக்டர்ஸ் தூக்கிட்டு போய் அவனை வினோதமா கொண்டு துண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டலான்னு இருந்த. நீ வந்து தடுத்துட்ட. முன்னாடியே உன் பிங்கர் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அவனை கொலை பண்ணிட்டேன். அப்புறம் அவனோட ஹார்ட்டை பிடிங்க எரிஞ்சிடலான்னு இருந்தேன், ஆனால் அது முடியலை.
கிட்ட நிறைய டைம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அந்த அக்கீர அவன் காலி பண்ணிட்டான். அவனுங்களுக்கு போய் அவன் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். அந்த தருதல நாயிங்க குடிக்கவே இல்லைனாலும் அந்த இடத்துல குடிச்ச மாதிரி ஆடணும். அவனுங்க அவமானப்பட்டே தீரணும். அவமானப்பட்டாங்க. நான் என் கண்ணால அதனால துடிச்சு துடிச்சு ரத்தம் கக்கி சாவறத நான் பார்த்தேன். வேற என்ன வேணும் எனக்கு? ஒவ்வொரு வருஷமும் என் பாப்பாவுக்கு நான் பூ வைக்க வரும்போது எனக்கு இந்த மொத்த சமூகத்தையும் எரிச்சு சாம்பலாக்கன்னு தோணும். என் ஆக்ரோஷம் அதிகமானுச்சு. ஆனா இப்போ ராட்சச நான் இல்லமா, இந்த சமூகம், இந்த ஃப்ரீக்கிங் சொசைட்டி. அப்படிப்பட்ட ராட்சசனங்களை கொண்டது தப்பா? நான் கொன்னவனுங்க எல்லாருமே அரக்கனுங்க தான், தப்பு செஞ்சவனுங்க. I live my life in my own way. And I lived my life in my own terms. நீ என்ட்ரி கொடுத்தப்பவே நான் எக்ஸிட்டுக்கு ரெடி ஆயிட்டேன். ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டுட்டேன். லேட் ரியாக்ஷன். ஏய், உன் குடும்பத்தோட சாவுக்கு காரணமான எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்காக நீ கொலை பண்ண, கொலை மேல கொலை பண்ணி நீ என்ன நியாயமான வேலை செஞ்ச? ஏண்டா, அந்த பசங்க என்ன பண்ணாங்க? அந்த பையன் பேகு புத்திசாலி, வாழ்க்கையில எத்தனையோ கனவுகள் வச்சிருந்தான். உன்னால அவன் பலியாகி தலையில அடிபடுத்த அவன் வாழ்க்கையை நாசமா போச்சு. அந்த பையன் ஆரியன் காதலிச்ச பொண்ணை இழந்துட்டான். உன் பைத்தியக்காரத்தனத்துக்கு அந்த பொண்ணு பலியாகி டிப்ரெஷன்ல இருக்கான். டிப்ரெஷன்ல ரிவெஞ்ச் எடுக்கிற தாகத்துல அத்தனை டாக்டர்ஸ கொண்டிருக்க. என் பொண்டாட்டி அவளையும் விட்டு வைக்கல. ஓ வாழ்க்கைக்கு அவ வாழ்க்கைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இருந்தப்ப விடு. அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளை வெறுக்கிற மாதிரி பண்ண. அதே சொசைட்டில ஓ தங்கச்சிய சின்ன பாப்பான்னு சொன்ன, குழந்தன்னு சொன்ன. என் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை இருந்துச்சு. எந்த தப்பு செய்யாத என் குழந்தைய நீ காவு வாங்கிட்ட. உன்னோட பகை பழி வாங்கிருச்சு. சாவுல நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறியா? உனக்கு சாவுல நிம்மதியே கிடைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் நீ துடிச்சு துடிச்சுதான் சாகணும். நாக்ஷெட்டி ஃபேஸ் மேக்கர் போட்டிருந்ததை நான் பார்த்தேன் சார். ரெக்கி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னை ஃபாலோ பண்ணாத, அப்புறம் நீயே மாட்டிக்குவ. மெடிக்கல் ரிப்போர்ட் படி அவனுக்கு எந்த ஒரு ஹார்ட் ப்ராப்ளமும் இல்லை. அந்த ஃபேஸ் மேக்கரில் ஒரு டிரான்ஸ்மீட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தா, அது மூலமாக தான் அவன் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ரிக்கி செத்துட்டான்னு சொன்ன அன்னைக்கு பெங்களூரில் நடந்த அத்தனை ஆக்சிடெண்ட் பற்றி விசாரித்தேன். அவன் சொன்ன மாதிரி எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கலை. ஸோ ரிக்கி சாக வாய்ப்பே இல்லை. அந்த டிரான்ஸ்மீட்டர் சிக்னலை வச்சு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். ரிக்கி என்கிட்ட மாட்டிக்கிட்டான்.